சொத்து பங்கிட்டு கொடுத்தாங்க. அண்ணன் நான் பண்ணாரு, சரி சொத்து நிறைய கையில இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாரு. நல்ல அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பேங்க்ல போயிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. தம்பி நான் பண்ணாரு, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம், நண்பர்கள் சொன்னாங்களாம், நீ 10 லட்சம் கொடுத்து பாரு, கண்டெய்னர் வருது, 10 லட்சம் கொடு, ரிலீஸ் பண்றோம், கண்டெய்னர் வருது, 10 கோடி கிடைக்கும். நடந்த சம்பவம், அண்ணன் கொண்டு போய் 10 லட்சத்தை நல்ல ஒரு பேங்க்ல நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்ற நம்பக தன்மை உள்ள ஒரு இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. தம்பி என்ன பண்ணாரு, நண்பன் சொன்னேடா, நண்பன் சொன்னான்டான்னு கண்டெய்னர் வருதுன்னு அங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. இப்போ என்னாச்சு, அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல வச்சதுனால அந்த பணத்துக்கும் பாதுகாப்பு, இன்ட்ரெஸ்டும் வந்துகிட்டு இருக்கு, அவங்க ஃபேமிலியும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. நண்பேண்டா கொண்டு போய் கண்டெய்னர் மேல வச்சாரு பாருங்க, கண்டெய்னரும் வரல, 10 லட்சமும் நக்கின்னு போயிருச்சு. இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் படுற பாடுக்கு அளவே இல்லை. அப்போ நான் சொல்ல வரேன், உங்க வாழ்க்கை என்பது 10 லட்சத்தை விட விலையேற பெற்ற பொக்கிஷம். உங்க லைஃப் என்பது 10 லட்சத்தை விட பல மடங்கு உயர்வான மேன்மையான பொக்கிஷம். உங்க லைஃப் எங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பன் சொன்னா, அவர் தான் சொன்னார், என்ன ரொம்ப நேசிக்கிறாராம், அவங்க தான் சொன்னாங்க, மனசையே பறி கொடுத்துட்டேன், அப்படியே கொடுத்துட்டேன், நக்கின்னு போறதுக்கு ஒண்ணு இல்லாம போறதுக்கு அசையாத உறுதியான சீயோன் பர்வதம், நேற்று மின்றும் என்றும் மாறாத தேவன், அவருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என்றைக்கும் ஒழியாத அவருடைய வசனம், இதன் மேல என் லைஃபை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். மாறாத ஆண்டவருடைய வார்த்தையின் மேல, வசனத்தின் மேல என் லைஃப முதலீடு பண்றேன். நீ சொல்லி பாரு, நான் சொல்றேன், கர்த்தர் மாற மாட்டாரு, உன் வாழ்க்கையோ நாசமா போகாது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, உன் லைஃப் நல்லதா இருக்கும். ஆண்டவர் மாறாதவரா இருப்பாரு, உன் வாழ்க்கையோ மாறாததா இருக்கும், வெற்றிகரமானதா இருக்கும், நிறைவானதா இருக்கும். தேவனுக்கு அடிமைகளாகுங்கள், மனிதனுக்கு அடிமைகளாகாதிருங்கள், அவருடைய வார்த்தைக்கு அடிமைகளாகுங்கள், பொருட்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஏன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க, அற்புதமானதுங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், ஒரு பக்கம் ஃபுல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்கள், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆத்மா, ஜீவன். வேதம் சொல்லுகிறது, அந்த பொக்கிஷத்தை விட உன் ஜீவன் தான் பெரிய பொக்கிஷம். இதை நஷ்டப்படுத்தாத, நஷ்டப்படுத்துறதுனால உனக்கு லாபமே கிடையாது. ஆனா கர்த்தரை நீ அறிந்து கொண்டால் சாவு கூட உனக்கு லாபம். தேவனை தேடிக்கொண்டால், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருந்தால் சாவு கூட தேவ பிள்ளைக்கு லாபம் தான். அது கூட அந்த பிள்ளைக்கு ஆதாயத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், நன்மை கொடுக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க, அற்புதமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் சொல்றேன், ஒரு நாளும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன், நான் ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறேன், தயவு செய்து எதுக்கும் அடிமை ஆகாதீங்க, தேவனுக்கு அடிமை ஆகுங்க, மனுஷனுக்கு அடிமை ஆகாதீங்க. அப்படின்னா சின்ன டெஸ்ட் தான், பெரிய டெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இது இல்லாம என்னால வாழ முடியாது, இருக்க முடியாதுன்னா நீங்க அதுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாம என்னால வாழ முடியும்னா அதுக்கு நீங்க அடிமை இல்லை. எந்த விஷயத்துல நீங்க அப்படி இருக்கீங்க யோசித்து பாருங்க, இப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், ஜெபிக்காம என்னால இருக்க முடியாது. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், உங்க சர்ச்சை குறிச்சு கேள்விப்பட்டவங்க ரொம்ப வரணும் தான் ஆசை, ஆனா ரொம்ப தூரம் இருக்குங்க. நான் சொல்வேன், உங்க ஆசீர்வாதமும் ரொம்ப தூரம் இருக்குங்க. ஆண்டவருக்கு அடுத்த விஷயம்னா தூரம் கிட்ட எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது, இது என் உயிர் சம்பந்தப்பட்டது. சிலர் சொல்வாங்க, ஆராதனை ரொம்ப நேரமா நடக்குதுல்ல. நான் சொல்வேன், ஆசீர்வாதம் உங்களுக்கு வரத்துக்கும் ரொம்ப நேரம் ஆகும். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஜபத்தை சீக்கிரமா முடிச்சிருங்க. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதம் சீக்கிரமா முடிஞ்சிடும் லைஃப்ல, ஒரு ஃபீட்பேக்கும் வர மாட்டேங்குது. அவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். இன்னைக்கெல்லாம் திருந்தணும் நம்ம இதெல்லாம்.
திருந்தணும், மனம் திரும்பணும். இந்த விஷயத்துல எல்லாம் திருந்தி நான் தேவனுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையில கர்த்தரை பிரதானப்படுத்தும் பொழுது நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது அற்புதமான ஒரு விஷயங்க, உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஏதோ வாயில ஒரு சாப்பாடு போடுற விஷயம் இல்லை, உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துற விஷயம். பாருங்க, உங்க வாழ்க்கையை கனப்படுத்துற விஷயம். நான் சொல்றேன், இந்த உலகத்துல ரெண்டு மக்களை ஆண்டவர் காட்டுறாரு, ரெண்டு மக்களை காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, கற்பாறை மேல் கட்டப்பட்ட மக்கள், மணல் மேல் கட்டப்பட்ட மக்கள். நான் சொல்ற பிரசங்கள்லாம் உங்க வாழ்க்கை கற்பாறை மேல கட்டுங்கன்னு சொல்றேன். இந்த ஆராதனைக்கு நீங்க வந்துட்டு நீங்க வெறுமையா போகவே முடியாது, சவால் விட்டு நான் சொல்றேன். இந்த வாழ்க்கை கற்ற பிரசங்கத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க ஜீவியத்தை மாத்திர விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய தலைமுறைகளுக்கான முதலீடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதோ ஒரு நயவஞ்சகமான ஒரு மாயையான வாசகம் அல்ல, உங்க ஜீவியத்தையே அபாரமாய் மறுரூபமாக்குகிற ஒரு அற்புத வாழ்க்கை. அநேகருக்கு தெரியறது இல்ல, சர்ச்சுக்கு போனா இது ஏழாம் வானத்தை பத்தி பேசுவாங்க, இது ஏழாம் வானத்தை பத்தி பேசலங்க, உங்க வீட்டை பத்தி பேசுறோம், உங்க ஜீவியத்தை பத்தி பேசுறோம், உங்க சுக வாழ்க்கை எப்படி அதை இப்படி பெட்டர் ஆக்குறது, அது எப்படி சிறப்பாக்குறது, அது தெய்வம் கற்றுக் கொடுக்கிறாரு. பாருங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ பாருங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல தான் நான் சொல்வேன். நான் உண்மையா சொல்வேன், ஒவ்வொரு முறை உங்களை பார்க்கும் போது நான் பாக்கியவான்களா பாக்கியவதியா பாக்குறேன். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய முற்பிதாக்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நானும் அப்படிதான் பார்த்தேன். நான் சொல்றேன் பாருங்க, சர்ச் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த காலையில நான் சொல்றேன், சினிமா தியேட்டர்ல இருக்கிறவங்களை வந்து எப்படி தெரியுமா இருக்கும், சர்ச்சுக்கு போறேன், நான் தியேட்டர்ல போயிட்டு செலிப்ரேட் பண்ண போறேன். இன்னைக்கு உலக மக்கள் பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கும், சர்ச்சுக்கு போறதெல்லாம் பரிதாபமான கோழைங்க, இதுங்களுக்கு ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி பரிதாபமாக பார்க்குங்க. தியேட்டரில் போகிறது ரொம்ப பெரிய ஆளாக பார்க்குங்க, சர்ச்சுக்கு போகிற ஆட்கள் ரொம்ப அற்பமாக பார்க்குங்க, ஒயின் ஷாப்புக்கு போகிறது ரொம்ப பெருசாக பார்க்குங்க. நாள் ஒன்று வரும், எழுதிக்கொள் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வளர்த்து கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில், தியேட்டருக்கு போன பிள்ளைங்களை விட, ஒயின் ஷாப்புக்கு போன பிள்ளைங்களை விட எழுதி வைத்துக்கொள், உன் வாழ்க்கை அவ்வளவு மகிமையா மாறும். ஏன்னா இதுக்கு நானே சாட்சி, வேற யாரும் நான் சாட்சிங்க. என் வாலிப நாட்கள் நான் பார்த்தேன், ஒரு கூட்டம் தியேட்டருக்கு போச்சு, நாங்க ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு போனோம், ஒரு கூட்டம் பொண்ணுங்க பின்னாடி ஊர் சுத்த போச்சு, நாங்க ஆண்டவருடைய வார்த்தை பின்னாடி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஊர் ஊரா சொல்றதுக்கு போனோம். இன்னைக்கு நான் பாக்குறேன் பாருங்க, வயசாயிடுச்சு, இந்த வயசுல நான் பாக்குறேன், சுத்தி சுத்தி பாக்குறேன், ஊரெல்லாம் பாக்குறேன், பொண்ணுங்க பின்னாடி சுத்தினவனுங்க, ஊர் பின்னாடி சுத்தினவனுங்க, தியேட்டர்ல சுத்தினவனு அட்ரஸ் இல்லாம போயிட்டானுங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்தவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுக்கு வேற யாரும் வேணா, நானே சாட்சி. நான் சொல்றேன், உன் வாழ்க்கை சாட்சி, உன் ஜீவியம் சாட்சி, உன் வாழ்க்கையின் மேன்மையே சாட்சியா மாறும். அப்படி எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, நான் சொல்றேன், அந்த விஷயம்லாம் அப்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அது நல்ல எதிர்காலத்தை கொடுக்காது. அன்பானவர்களே, நான் சொல்றேன், இது உனக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், சர்ச்சில் எவ்வளவு நேரம் போய் உட்கார்ந்து இருக்கிறது, சீக்கிரம் 12:30 முடிஞ்சவன எழுச்சி ஓடிடலாம் போல இருக்கும், சீக்கிரமா கிளம்பலான் போல இருக்கும். ஆனா நான் சொல்றேன், இது உனக்கு அழகான எதிர்காலத்தை கொடுக்கும், அற்புதமான வருங்காலத்தை கொடுக்கும். ஏதோ இந்த ஜபமும் ஆராதனையும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் என்று தயவு செய்து எண்ணி விடாதிருங்கள். ஊர் சுத்துறது அன்னைக்கு மட்டும் சந்தோஷம், தியேட்டருக்கு அன்னைக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் சந்தோஷம், ஒயின் ஷாப் அந்த நிமிஷத்துக்கு மட்டும் சந்தோஷம். ஆனா ஆலயம் ஆராதனை ஜப துதி என்பது அந்த நிமிஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, அதை கடந்து பல தலைமுறைகளுக்கு சந்தோஷம், அதை கடந்து உன் வருங்காலத்துக்கே கொண்டாட்டம், உன் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை கொடுக்கிறது தான் ஆண்டவருடைய மகிமை பாருங்க, ஆண்டவருடைய சமூகம் பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்ற, நான் சின்ன பையனா இருந்தேன், நீதிமானை பார்த்தேன், இப்ப நான் வயசாயிருச்சு, இப்போ நான் நீதிமானை பார்க்கிறேன். நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுறவன் கைவிடப்பட்டதா, கைவிடப்பட்டதா, அவன் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததா, அவன் நடுத்தரவுல கைவிடப்பட்டதா, நான் ஒரு மனுஷனையும் பார்க்கல. ஏன்னா நீதிமான் மேல ஒரு அபிஷேகம் இருக்குங்க,
தேவ பிள்ளைய, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு, உன் மேல ஒரு வல்லமை இருக்கு, உன் மேல ஒரு வரம் இருக்கு. ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைய, உன் மேல ஆசீர்வாதம் இருக்கு. நம்பு, பிசாசு சொல்லலாம், நம்பிராத, உன் மேல கிருபை இருக்கா, தயவு இருக்கான்னு கேட்கலாம், நம்பிராத. நான் உறுதியாய் சொல்லுகிறேன், ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேல அபிஷேகம் இருக்கு. ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கிருபை இருக்கு. உங்களை காப்பாத்தும் பாருங்க, உங்களை பெட்டரா மாத்தும் பாருங்க, உங்க வாழ்க்கை அருமையா மாத்தும், அற்புதவரகமா மாத்தும், ஆச்சரியவிதமா மாத்தும், மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில அது உற்பத்தி பண்ணும் பாருங்க. அதுக்குதான் இயேசு வந்தாராம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் முதலாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? உலகத்திலே வந்து அது எந்த மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் லைஃப்ல இருக்கக்கூடிய இருள் இன்னும் பாவத்தை, இருளனும் வியாதிய, இருளனும் சாபத்தை, இருளனும் ரோகத்தை எடுத்துட்டு அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாகவே வந்திருக்கிறேன். வேற யாரும் அப்படி வரல, நான் தான் வந்திருக்கிறேன். அந்த மெய்யான ஒளி நானே அப்படின்னு சொல்றாரு. லைஃப் பெட்டரா மாத்துற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, வாழ்க்கையை அற்புதமா மாத்துற ஒரு சத்தியம் பாருங்க, வாழ்க்கையை உயர்வா மாத்துற ஒரு விஷயம், வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் பாருங்க. இப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை நாம எந்த அளவுக்கு நம்ம அதிகமா அதை ஒரு ரொம்ப மதிப்புக்குரியதா, கனத்துக்குரியதா, இப்ப தேவ பிரசன்னத்தை நான் பெருசா நான் மதிக்கிறேன்பா, அந்த ஒரு மனநிலை இருக்குமே என நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களை மதிப்பாருங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாருங்க, கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவாருங்க. ஏன்னா என் இதயத்துல ஆண்டவரை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன், உயர்வானா வச்சிருக்கிறேன். அந்த உயர்வான வச்சிருக்கிறத என் செயல்ல நான் காட்டுறேன், என் பிள்ளைகளுக்கு நான் காட்டுறேன், என் குடும்பத்துக்கு நான் காட்டுறேன். அது என்ன நடக்குது, என்ன ஆச்சரியமான காரியம் நடக்குது? உங்களை ஆண்டவர் உதாரணங்களுக்கெல்லாம் முன் உதாரணங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க வாழ்க்கை அவ்வளவு அழகா மாத்துறார் பாருங்க, அருமையா மாத்துறாரு, அற்புதமா மாத்துறாரு. அதான் நான் சொல்வேன், நீங்க வந்து சர்ச்சுக்கு எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தாலும், எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தாலும், அதுக்காக நீங்க எவ்வளவு நீங்க முயற்சிகள் எடுத்து வந்தாலும், அந்த முயற்சி அந்த பிரயாசம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பக்கமும், நீங்க வந்ததுனால நீங்க அடைகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பக்கமும் வச்சா, உங்க பிரயாசத்தை விட அவர் தர ஆசீர்வாதம் 1000 மடங்கு உங்க மேல இருக்கும். அந்த பிரயாசம் வேணும், ஆனா அந்த பிரயாசத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிரகாசம் ரொம்ப அதிகங்க, அந்த பிரயாசத்தின் மூலம் நீங்கள் பெறுகிற உயர்வு அதிகங்க. ஒரு கூலி தொழிலுக்கு நீங்க போனீங்கன்னா அன்னைக்கே சம்பளம் கிடைக்கும், அன்னைக்கே அது கரைஞ்சு போயிடும். ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, ஒரு நாள் 100 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம் அன்னைக்கே கிடைக்கும், அன்னைக்கே கரைஞ்சு போயிடும். ஆனா நான் சொல்லட்டுமா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்னைக்கே வந்து அன்னைக்கே கரையிற ஒரு ஆசீர்வாதமா இருக்காது, வாழ்க்கையெல்லாம் குறைவே இல்லாத ஒரு ஆசீர்வாதமா உங்க மேல அது தங்கி இருக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் பார்த்திருக்கேன் லைஃப்ல, நான் பார்த்திருக்கேன், காசே இல்லாம வாழ்ந்து பார்ப்போம், கர்த்தர் இப்படி சாப்பாடு போடுறாருன்னு வாழ்ந்து பார்த்திருக்கேங்க. எந்த மனுஷனுடைய ஆதரவு இல்லாம வாழ்ந்து பார்ப்போம், யார்கிட்டையும் கேட்காம வாழ்ந்து பார்ப்போம், யார்கிட்டையும் சொல்லாம வாழ்ந்து பார்ப்போம், பார்க்கலாம் ஆண்டவர் எப்படி காப்பாத்துறாருன்னு. ஆச்சரியமா இருந்ததுங்க, கேட்டு பெற்றதை விட கேட்காம ஆண்டவருடைய கையை பார்க்கும் போதுதான் அதிகமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இந்த கொரோனா நாட்கள் பாருங்க, சர்ச் ஓபன் பண்ணல, மக்கள் யாரும் வரல, எந்த ஒரு காணிக்கைகளும் பெருசா ஒண்ணும் இல்லை, ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஆனா செலவுகள் மாற்றம் எல்லாம் மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆனா ஆச்சரியமா இருந்தது ஆண்டருடைய செயல். எப்பவுமே ஆலயத்தை திறந்திருக்கும் பொழுது வருகிற காணிக்கையை விட அந்த நாட்களை இன்னும் கூடுதலாவே கர்த்தர் செஞ்சார். அதை வச்சு பாருங்க, பல குடும்பத்துக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்தோம், எப்பவுமே அப்படி செஞ்சதில்லை. ஆனா அந்த நாட்கள்ல பாருங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விசாரிக்க, அவங்களை போய் சந்திக்க, அவங்களுக்கு மாதம் ப்ரொவிஷனை வாங்கி கொடுக்க, அவருடைய கூடுமான அளவுக்கு பல குடும்பங்களுக்கு அடிப்படை தேவை சந்திக்க அவர் பெரிய உதவி செஞ்சார்.
பெரிய வழியெல்லாம் ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு. பலருக்கு உதவியா இருக்க ஆண்டவர் வழி செஞ்சாரு. ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரு. அதுதான் நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவர்கள்